இன்றைய ஆன்மீக தகவலில் போகி பண்டிகையுடைய சிறப்புகளை பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே போகி பண்டிகை அப்படின்னாலே யோகம் தரும் பண்டிகையாக நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போகி பண்டிகை அன்னைக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பழைய குப்பைகளையோ அல்லது பழைய துணிகளையோ அல்லது பழைய பேப்பர்களையோ வேண்டாத ஒரு சில பொருட்களை எடுத்து கொஞ்சமாவது நெருப்பு வைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிட்டு வந்துட்டுருக்குறோம். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களுக்கு நெருப்பு வைப்பதன் மூலமாகவே பொறுப்பு வந்து விடுவதில்லை அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. நெருப்பு அப்படிங்கிறது வேண்டாத பொருட்களுக்கு மட்டுமல்ல, வேண்டாத குணங்களுக்கு நெருப்பு வைத்து வெளியேற்றப்படக்கூடிய நாளாகத்தான் இந்த போகி பண்டிகை இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே நீண்ட நாளாக உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கக்கூடிய தீய பழக்கங்களுக்கு போகி பண்டிகை என்று ஒரு அகல்விளக்கு ஏற்றி வைத்து, அல்லது உங்களுடைய வீட்டில் இருந்தோ அல்லது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இருந்தோ அல்லது ஏதாவது ஒரு இடத்தில் இருந்து உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு இந்த கெட்ட பழக்கம் என்னை விட்டு விட்டு விலக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிறு பிரார்த்தனையாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, மற்ற நாட்களில் வைத்த பிரார்த்தனைகளுக்கான மொத்த பலனும் இந்த போகி பண்டிகை என்று நிச்சயமாகவே கிடைக்கும். மது பழக்கமாக இருந்தாலும், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், தேவையில்லாத முன்கோபமாக இருந்தாலும், குடும்பத்தில் தேவையில்லாத அதாவது சந்தோஷமாக வாழ வேண்டிய குடும்பத்தில் சந்தேகம் என்ற நெருப்பு இருந்தாலும், போகி பண்டிகை என்று அந்த பழக்கங்களை நினைத்து நெருப்பு வைத்தாலே, அதாவது அகல் விளக்கு ஏற்றி பொறுப்பான வழிபாடு வைத்தாலே உங்களுடைய அகத்தில் நல்ல நிலைமைகளும் போகியால் யோகம் வரக்கூடிய ஒரு மேன்மைகளும் நிச்சயமாகவே உருவாகும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.